வணக்கம் வேடென்ற செய்திகளுக்காக நான் ஹரிணி உக்ரைனுக்கான இராணுவ நிதியுதவி பொதிக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புதல் அளிப்பதை ஹங்கேரி வெள்ளிக்கிழமை தடுத்தது இருப்பினும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைன் அங்கத்துவ நாடாக இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளை அதிகாரபூர்வமாக திறக்க தலைவர்கள் ஒப்புக்கொண்டனர் உக்ரைன் ஐரோப்பாவில் அதன் நட்பு நாடுகளின் ஆதரவை அதிகரிக்க முயற்சிக்கும் ஒரு முக்கியமான திருப்புமுனையாகும். முனையாகும் காலமாகவே உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கும் நிலையில் இது அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி உக்ரைனுக்கு ஐம்பது பில்லியன் யூரோ நிதியுதவி பொதி கொடுப்பது தொடர்பாக விவாதங்கள் ஐரோப்பிய தலைவர்கள் மத்தியில் நேற்று நள்ளிரவை கடந்தும் தொடர்ந்தன ஹங்கேரியின் பிரதமர் உக்ரைனுக்கான நிதியுதவியை தடுக்க தன்னந்தனியே போராடிக் கொண்டிருந்தார் ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவரான சார்ஸ் மைக்கேல் வெளியிட்ட தகவலில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தி ஏழு நாடுகளில் ஒரே ஒரு நாட்டை தவிர மற்ற அனைத்து நாடுகளும் உக்ரைனுக்கான ஐம்பது பில்லியன் யூரோ நிதியுதவி பொதிக்கு ஆதரவளித்தன ஹங்கேரியன் பிரதமர் விக்டர் ஆர்பனை வெளிப்படையாக பெயர் குறிப்பிடாமல் குறிப்பிட்டு ஒரே ஒரு நாட்டின் தலைவரால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று திரு மைக்கேல் அதிகாலை மூன்று மணியளவில் செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார் அடுத்த மாத தொடக்கத்தில் தலைவர்கள் மீண்டும் கூடி ஒருமனதான உடன்பாட்டை எட்ட முயற்சிப்பார்கள் என்று அவர் கூறினார் இது திட்டம் நிறைவேற்றுவதற்கு தேவையான வளமையான நடைமுறைதான் உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவது உறுதியாகிவிட்டது என்றும் அவர் கூறினார் ஹங்கேரியின் பிரதமர் விக்டர் ஆர்பன் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் நெருங்கிய கூட்டாளியாக கருதப்படுகிறார் கடந்த காலத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவிற்கு எதிரான பொருளாதார தடைகள் போட்டபோது கூட அதை எதிர்த்தவர் அவர் அவரது எதிர்ப்பையும் மீறிய ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதித்தது ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அறிவிப்பு உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கிக்கு ஒரு முக்கியமான நேரத்தில் குறிப்பிடத்தக்க வெற்றியை கொடுத்தது இந்த வாரம் அவர் அமெரிக்காவிற்கு பயணம் செய்து திரும்பியிருந்தார் அங்கு அமெரிக்க காங்கிரஸில் உள்ள அரசியல் பிளவுகள் காரணமாக உக்ரைன் மற்றும் இஸ்ரேலுக்கான இராணுவ நிதியுதவி பற்றி இன்னமும் முடிவு எடுக்கப்படாமல் இழுபறி நிலை காணப்படுகின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைன் இணைத்துக் கொள்ளப்பட முடிவு எடுக்கப்பட்டாலும் அதன் நிர்வாக வேலைகள் செய்வது முடிக்க பல ஆண்டுகள் ஆகும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்து கொள்ளப்படும் அறிவிப்பு ஒரு அடையாள வெற்றியாகும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உக்ரைனின் ஐரோப்பிய லட்சியங்களை ஆக்கிரமிப்பு வடிவமாக குறை கூறி ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைன் இணைவதை கடுமையாக எதிர்த்து வந்தார் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இது உக்ரைனுக்கு கிடைத்த வெற்றி ஐரோப்பா முழுவதற்குமான வெற்றி உக்ரைனை ஊக்கமளிக்கும் மற்றும் பலப்படுத்தும் வெற்றி என்று செய்திக்கு பதிலளிக்கும் விதமாக கூறினார் ஐரோப்பிய ஒன்றிய கூட்டத்தின் ஆரம்பத்தில் ஹங்கேரியின் பிரதமர் விக்டர் ஆர்பன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய உக்ரைன் தயாராக இல்லை என்றும் உக்ரைன் இணைத்துக் கொள்ளப்படுவது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் ஹங்கேரிக்கும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் பாதிட்டார்

கொடுக்கப்படும் என்கின்றார்கள் அவர்கள் உதாரணம் உக்ரைனுக்கு வழங்கப்படும் நிதி ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியத்தினது ஹங்கேரியின் தடை செய்தால் ஐரோப்பிய ஒன்றியத்துள்ள மற்ற இருபத்தி ஆறு உறுப்பு நாடுகளுடன் புதியதொரு உதவி நிதியத்தை ஐரோப்பிய ஒன்றிய கட்டமைப்புக்குள் ஏற்படுத்த முடியும் அதற்கு மற்ற இருபத்தி ஆறு உறுப்பு நாடுகளும் தங்கள் ஒப்புதலை காட்டியுள்ளன உக்ரைனுக்கான நிதியுதவியை ஒப்புக்கொண்ட இருபத்தி ஆறு நாடுகளின் தலைவர்கள் ஹங்கேரியை அந்த செயல்முறையிலிருந்து வெளியேற்றலாம் உக்ரைனின் முறையான உறுப்பினர் பேச்சுக்கள் மற்றும் நீண்டகால நிதியுதவிக்கு ஹங்கேரியின் ஆட்சேபனைகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிளவை ஏற்படுத்துவதற்கான திரு ஓர்பனின் முயற்சியாக விமர்சகர்கள் கூறியுள்ளனர் இதனால் ஹங்கேரி ஐரோப்பிய ஒன்றிய செயற்பாடுகளிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு விடும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்